श्रीरामलिङ्गाय नमः। अरुट्पेरुञ्जोदि अरुट्पेरुञ्जोदि तनिपेरुङ्करुणै अरुट्पेरुञ्जोदि तिरु अरुट्प्रकाश वळ्ळलार् दिव्य तिरुवडिगळे शरणम् वळ्ळल् मलरडि वाळ्ग वाळ्ग एल्ला उयिर्गळुम् इन्पुत्रु वाळ्ग। अनेवरुक्कुम् वणक्कम्। इन्रु वळ्ळर् पेरुमान् நெஞ்சறிவுறுத்தல் என்கின்ற தலைப்பில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று மிகவும் அழகாக பதிவு செய்திருக்கின்றார். அந்த நெஞ்சறிவுறுத்தலிலிருந்து இன்று இரண்டு வரிகள் மட்டும் நாம் இங்கே பார்க்கலாம். நம் சன்மார்க்கிகள் அனைவருடைய குறிக்கோளும் முடிந்த முடிவும் மரணமில்லா பெருவாழ்வு. இதில் யாருக்கும் எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர்வர்மன் மிகவும் அருமையாக அதை பற்றி அங்கே கூறியிருக்கின்றார். ஏனென்றால் இந்த உலகியலில் நாம் சிக்கி அதில் அழுந்தி அதிலிருந்து மீள முடியாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதுதான் உண்மை. விண்ணப்ப கழிவன்பாவிலே இதை மிகவும் அருமையாக வள்ளுவர் பெருமான் சொல்லுவார். மீட்பாகும் ஆற்றில் ஒரு காலும் அடங்கா சம்சார சேற்றில் ஒரு காலும் வைத்து அப்படின்னு பதிவு பண்ணுவார். மீட்கக்கூடியது இந்த ஆன்மீகம், நம்மை உள்ளே இழுக்கக்கூடியது இந்த உலகில். அதுதான் ரொம்ப அழகா சொல்வார். மீட்பாகும் ஆற்றில் ஒரு காலம், ஆற்றுல கால் வச்சுன்னா அது உள்ளே இழுத்துட்டு போவாது, கால் சுத்தமாக தான் ஆகும். ஆனால் சேத்துல கால் வச்சா கால் சுத்தமாக ஆகாது, அது இல்லாமல் அந்த சேறு நம்மளை உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துடும். அதுதான் சம்சார சேற்றில் ஒரு காலம், மீட்பாகும் ஆற்றில் ஒரு காலம் அடங்கா சம்சார சேற்றில் ஒரு காலம் வைத்து அப்படின்னு பதிவு. அப்படிதான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் இரண்டு இரண்டு வரிகளை வந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல அந்த வரிகளை மொத்தமா நான் இன்னைக்கு படிச்சிடுறேன். பற்றற்றான் பற்றினையே பற்றியிடல் வேண்டும், அது பற்றற்றால் அன்றி பலியாதால். பற்றற்றல் வேதனையால் ஈங்கு விரியும், ஜகப்பழக்க வாதனை போய் நீங்கிலன்றி வாராதால். வாதனையும் ஈனமந்தோ இவ்வுலகம் என்று அருளை நாடுகின்ற ஞானம் வந்தால் அன்றி நலியாதால். ஞானம் அது போகமுற்றும் பொய்யனவே போதும், அனித்திய விவேகமுற்றால் அன்றி விளங்காதால். ஆக அஃது உண்ண வந்தார் போலும் இவன் உற்று விசாரித்திடும் ஓர் எண்ணம் வந்தால் அன்றி இசையாதால். எண்ணமது பங்கமடைந்தார் அவையை பாராது, சாதுக்கள் சங்கம் அடைந்தால் அன்றி சாராதால். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய வரிகள். இது ரொம்ப அழகாக வள்ளல் பெருமான், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு படிநிலைகளை வந்து வள்ளல் பெருமான் இங்கே நமக்கு எடுத்து சொல்லியிருப்பார். நெஞ்சறிவுறுத்தல் என்கின்ற தலைப்பிலே இந்த வரிகள் இருக்கின்றது. இதில் முதல் இரண்டு வரிகளை நாம் இன்று பார்ப்போம். பற்றற்றான் பற்றினையே பற்றியிடல் வேண்டும், அது பற்றற்றால் அன்றி பலியாதால். பற்றற்றவன், இறைவன் எப்படிப்பட்டவன்? அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எப்படிப்பட்டவர்?
பதிவிலக்கம் என்கின்ற தலைப்பிலே அந்த அருள்பெரும் ஜோதி ஆண்டவரை பற்றி மிகவும் அழகாக எடுத்து சொல்லியிருப்பார். மகாதேவ மாலையிலும் மிக அழகாக எடுத்து சொல்லியிருப்பார். விண்ணப்பங்களிலும் முதல் பத்தியிலே ஆண்டவனை பற்றி எடுத்து சொல்லியிருப்பார். இப்படி பல இடங்களில் வள்ளல்பெருமான் அந்த இறைவனை பற்றி மிகவும் அழகாக நமக்கு புரியக்கூடிய விதத்தில் எடுத்து சொல்லியிருப்பார். அவன் எப்படிப்பட்டவன்? பாசங்கள் ஒன்றுமில்லார். அவனுக்கு ஒன்றும் கிடையாது, இந்த பந்த பாசம் அதெல்லாம் கிடையாது, வெறுப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது. அவன் ரொம்ப பொதுவானவன். குணங்கள் ஏதும் இல்லை, அவன் நிர்குணவன், நிர்குணன். உபதேச குறிப்புகளில் மிகவும் அழகாக ஜீவகுணம் சிவகுணம் என்று வரையறுத்து கொடுத்திருப்பார். நம்முடைய குணம் எப்படிப்பட்டது, இறைவனின் குணம் எப்படிப்பட்டது, அப்படிப்பட்ட அந்த குணாதிசயங்களை உடைய அவன் பற்று இல்லாதவன், பற்றற்றான். பற்றினையே பற்றியிடல் வேண்டும். அவனுடைய பற்று தான் நமக்கு வேணும். பற்றுகள் அனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்பல பற்றே பற்றுமினோ எற்றும் இரவீரே. மரணமலா பெருவாழ்வுக்கு ஒரே வரியில விளக்கம் கொடுத்துட்டார், வழி கொடுத்துட்டார். அவன் மற்ற எல்லா பற்றையும் விட்டுட்டு அவனை மேல பற்று வச்சுக்கணும். ரொம்ப அழகா கொடுத்துட்டார். மரணமலா பெருவாழ்வுக்கு அதுதான் வழி, அவனை பிடி, அவ்வளவுதான். அதான் இங்கேயும் கொடுக்கிறார், பற்றற்றான் பற்றினையே பற்றியிடல் வேண்டும். பற்றுகள் அனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்பல பற்றே பற்றுமினும், அதை பற்றிக்கிட்டீங்கன்னா மரணம் வராதுன்ற. பற்றுகள் அனைத்தையும் பற்றற விட்டு, துடி கூட ஒட்டிட்டு இருக்க கூடாது, பற்றற விட்டு அருள் அம்பல பற்றே பற்றுமினும். அம்பலத்துல இருக்கிறானே அவனுடைய அவன் மேல பற்று வைக்கணும். அதை பற்றினீங்கன்னா எற்றும் என்றும் இறவீரே அப்படின்னு சொல்லிட்டான். என்னைக்கும் மரணம் அவங்களை வந்து அடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நெஞ்சர் உருவத்தில் பற்றற்றான் பற்றினையே பற்றியிடல் வேண்டும். அவனோட பற்றுதான் பற்றணும். அது எப்ப சாத்தியம்? பற்றற்றால் அன்றி பலியாது. பற்று விடலன்னா அது பலிக்காது. இங்கேயும் பற்று வச்சுக்கிட்டு அங்கேயும் பற்று வச்சுக்கிட்டோம்னா அது பலிக்காதுங்கிறார். அவனுடைய பற்றை நம்ம பிடிக்கணும், மரணத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா அவனுடைய அவனை முழுமையா பற்றணும். அங்க முழுமையா பற்றணும் அப்படின்னா இங்க இருக்கிற பற்ற விடணும், இங்க இருக்கிற பற்ற விடணும். எப்படி? முழுமையா விடணும். பற்றற்றால் அன்றி வலியாதால். ரொம்ப அழகா கொடுக்குறாரு. அப்ப முதல்ல நம்ம என்ன செய்யணும்? பற்று விடணும். இந்த பற்று விடணும். இந்த பற்றுன்னு சொல்லும் பொழுது அது நாலு வகையா வள்ளர் பெருமான் அந்த பற்ற வந்து விளக்கி கொடுக்குறார். அந்த நாலு வகைக்குள்ளார இப்ப நம்ம போல அது தனியா ஒரு தலைப்பா பேசலாம். நாலு வகை பற்று, இந்த நாலுக்குள்ளார எல்லா பற்றும் இந்த நாலு தலைப்புல அடங்கிடும். பந்தப்பற்று, களத்திரப்பற்று, ஜீவப்பற்று, தேகப்பற்று. இந்த நாலு பற்று வள்ளல் பெருமான் சொல்ற. இந்த நாலு பற்றுக்குள்ளார இந்த உலகியல் மொத்தம் அடங்கிடும். எதை வேணாலும் நம்ம பற்றி இருக்கலாம், அது இந்த நாலுத்துக்குள்ளார ஏதோ ஒன்றுத்துக்குள்ளதான் இருக்க போகுது. அப்ப இந்த நாலு பற்றையும் நம்ம விடணும். இந்த நாலு பற்றையும் பச்சர விட வேண்டும். கொஞ்சோண்டு நான் காலையில் கொஞ்ச நேரம் மட்டும், சாயங்காலம் கொஞ்ச நேரம் மட்டும் அப்படின்னா இல்லை, பற்றர விடணும். அது மேலே எந்த விதமான ஒரு ஒரு அபிமானமும் நம்மளுக்கு இருக்கவே கூடாது. அவ்வளோ அந்த நான்கு வகையான அந்த பற்றுகளையும் நாம் சுத்தமாக விடணும். பற்றுனா என்ன? பற்றுவது பந்தம். ரொம்ப அழகா ஒரு பாட்டில் கொடுக்குறார் ஐயா. பற்றுவது பந்தம் அப்பற்றறுதல் வீடு. எவ்வளோ அழகா கொடுக்குறாங்க. பற்றுவது பந்தம் அப்பற்றறுதல் வீடு, இஃது பரம வேதார்த்தம் எனவே பண்புலோர் நண்பினோடு பகருவது கேட்டும். எவ்வளோ காலமா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயா இதெல்லாம். பண்புலோர் நண்பினோடு பகருவது கேட்டும் என் பாதி மனம் விடைய நடையே ஏற்றுவது செய்யாமல் எழுவதோடு விழுவதும் இறங்குவதும் ஏறுவதும் வீண் எண்ணுவதும் நண்ணுவதும் இப்புவன போகங்கள் யாவினும் சென்று சென்றே சுற்றுவதும் ஆகி சற்றும் அறிவில்லாது சுழல்கின்றது என் செய்குவே.
தூய நின் திருவருளின் நன்றி இவ்வேழை அச்சுழல் மனம் அடக்க வருமோ கற்று வழுவற்றவர் கருத்தமர் கருத்தனே கண்ணுதர் கடவுள் மணியே கனக அம்பலநாத கருணையங் கணபோத கமல குஞ்சித பாதனே. திருவண்ணப்பதிகம் அப்படிங்கிற தலைப்புல ஏழாவது பாடம். பற்றுவது பந்தம். எதையெல்லாம் நம்ம கிட்ட பந்தமா நம்ம எதெல்லாம் வச்சிட்டு இருக்கிறோமோ அது மேலாம் பற்று இருக்குதுன்னு அர்த்தம். எது மேலேயாவது பற்று இருந்ததுன்னா அங்கே ஒரு பந்தம் ஏற்படுகின்றது. ரெண்டுத்துக்கும் ஒரு தொடர்பு. பந்தம்னா தொடர்பு. எது மேலே நம்ம பற்று வச்சாலும் அந்த பொருளுக்கும் நமக்கும் ஒரு பந்தம் ஏற்படுகின்றது. அதுதான் பற்றுவது பந்தம். அந்த பற்று அறுத்தல் வீடு. பேரின்ப பெருவாழ்வு. வீடுன்னா பேரின்ப பெருவாழ்வு. இப்படி அந்த பற்று, அந்த பற்றுக்கெல்லாம் எது காரணம்? ரொம்ப அழகா ஐயா அதையும் கொடுக்கிறார். எல்லா பற்றுகளுக்கும் காரணமான ஆச்சார வகைகளை விடுத்து. எல்லா பற்றுக்கும் எது காரணம்? ஆச்சார வகைகள். எல்லா பற்றுகளுக்கும் காரணமான ஆச்சார வகைகளை விட்டு தலைவனையே தொழுவீர்கள். இது திருவார்த்தை. இது திருவார்த்தை. அது திருவார்த்தை. அதனால் தலைவனை தொழுவதே தொழிலாக உடையது கடமை. நமக்குள்ள என்ன கடமை, என்ன தொழில் அப்படின்னா தலைவனை தொழுவதே தொழிலாக உடையது கடமை. அப்ப கடமை தொழில். நமக்குள்ள என்ன கடமை? கடவுளை தொழணும். எப்படி தொழணும்? அதுவே தொழிலா வச்சுட்டு இருக்கணும். அதுதான் பொழப்பு. ஆண்டவனை இறைவனை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் பொழப்பு. தலைவனை தொழுவதே தொழிலாக உடையது கடமை. இது எதுக்கு? எல்லா பற்றுகளுக்கும் காரணமாக இருக்கின்ற ஆச்சார வகைகளை விட்டு நாம இதை தான் கடமையா வச்சு நிற்கணும். இந்த பற்று இன்னும் ரொம்ப அழகா ரெண்டா பிரிச்சிருவார். நாலு வகையான பற்றுகள் நம்ம கிட்ட இருக்கு. அதை இன்னும் ரெண்டா கொண்டு வருவார். அகப்பற்று புறப்பற்று அப்படின்னு ரெண்டா பிரிப்பார். அதாவது எவ்வளோ சுருக்கமாக எவ்வளவு சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறதுல வள்ளர் பெருமானுக்கு நிகர் வள்ளர் பெருமான் தான். ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்குறார். அகப்பற்று புறப்பற்று. நம்ம அகப்பற்று அப்படின்னா என்ன, புறப்பற்று அப்படின்னா என்ன? ரொம்ப அழகாக வள்ளர் பெருமானுக்கு மரணமரா பெருவாழ்வு எப்படி கிடைச்சது அப்படின்னு அதை ஒரு பாடலில் எடுத்து கொடுக்குறார். மரப்பற்ற நெஞ்சிடை வாழ்கின்ற வள்ளல், மலப்பற்று அறுத்தவர் வாழ்த்தும் மணாளர், சிறப்புற்ற மங்கையர் தம்மோடு நான் தான் சிற்றம்பலம் பாடி செல்கின்ற போது, புறப்பற்று அகற்ற தொடங்காதே பெண்ணே, புலை அகப்பற்றை அறுத்தாய் நினைக்கே இறப்பற்றது என்கின்றார் என்னடி அம்மா, என்கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா. ரொம்ப அழகா இந்த பாடலை வந்து வள்ளர் பெருமான் பதிவு செஞ்சிருப்பார். சிற்றம்பலம் பாடி செல்கின்ற போது அதான் சொன்ன கடமை. நமக்கு தலைவனை தொழுவதே தொழிலாக உடையது கடமை. அதே தொழிலா உட்கார்ந்துட்டு இருக்கோம். சிற்றம்பலம் பாடி செல்கின்ற போது ஆண்டவன் சொன்னானா, புறப்பற்று அகற்ற தொடங்காதே பெண்ணே. பெண் அப்படின்னா நம்மளுடைய ஜீவன். நம்ம எல்லாம் பெண்கள். இறைவன் தான் ஜீவனை பெண்கள் என்று கூறுகின்றார். புறப்பற்று அகற்ற தொடங்காதே பெண்ணே. புறப்பற்று அப்படின்னா என்ன? நம்ம இங்கே வெளியில் வச்சிட்டு இருக்கிறோமே, மற்ற ஜீவராசிகள் மேலே மற்ற உயிரினங்கள் மேலே வச்சிட்டு இருக்கிற பற்று இருக்கு தெரியுங்களா? அந்த பற்றுக்கு பேர் இரக்கம், தயவு, கருணை. புறப்பற்று மற்ற உயிரினங்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய பற்றை அகற்ற தொடங்காதே பெண்ணே. அதை அகற்றக்கூடாது. மற்ற உயிரினங்கள் மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த பற்று அகற்றுதல் கூடாது. புறப்பற்று அகற்ற தொடங்காதே பெண்ணே. நம்ம எல்லாரும் உடனே எல்லாத்து மேலேயும் ஒரு வெறுப்பு. ஏன்னா நம்ம வந்து அப்படியே ஆன்மீகத்தில் இருக்கிறோம்னு சொல்லி எல்லா மற்ற எல்லா உயிரினங்கள் மேலேயும் நம்ம வந்து பற்று வைக்கக்கூடாது, அது மேலே நம்ம வந்து பந்தம் வைக்கக்கூடாது அப்படின்னு அது மேலெல்லாம் வெறுப்பு வச்சுக்கிறோம். மிகவும் தவறான செய்கை.
வள்ளல் பெருமானுக்கு எப்படி மரணமில்லா பெருவாழ்வு கிடைச்சது அப்படின்னா இதுதான் காரணம். புறப்பற்று அகற்ற தொடங்காதே பெண்ணே, புலை அகப்பற்றை அறுத்தாய் நினைக்கே இறப்பற்றது. எப்படி கொடுக்கிறார் பாருங்க, புலை அகப்பற்றை. இந்த அகப்பற்ற புலைங்கிறார். புலைனா எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், சன்மார்க்கிகளுக்கு அந்த புலை அப்படின்னா போதும், புலை புலை தவிர்த்தவர் மாத்திரம் உள்ளே வருக. அகவினத்தார் புறவினத்தார், புலை கொலை தவிர்க்காதவர்கள்லாம் புறவினத்தார், நம்முடைய இனமே கிடையாது அவங்க, அவங்க நம்முடைய இனமே கிடையாது, புறவினத்தார். அதுதான் இங்க அந்த அகப்பற்றை அதுக்கு ஈக்குவலா கொடுக்குறார், புலை அகப்பற்றை. அதான் ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அடைமொழி, புலை அகப்பற்றை அறுத்தாய். அகப்பற்று அப்படின்னா என்ன, நான் எனது, அதை அறுத்தாய் நினைக்கே இறப்பற்றது. எப்ப இந்த நான் எனது என்ற அந்த ஆங்காரம் அகங்காரம் ஆணவம் ஒழிகின்றதோ அதே நேரத்தில் புறப்பற்று அகற்றக்கூடாது, மற்ற எல்லா உயிர்களிடத்தும் நாம் அந்த தயவு கருணை இரக்கம் என்கின்ற அந்த பற்றுதலை நாம் பற்றி கொள்ள வேண்டும். புறப்பற்று அகற்ற தொடங்காதே பெண்ணே, புலை அகப்பற்றை அறுத்தாய் நினைக்கே இறப்பற்றது. ரொம்ப அழகா வள்ளல் பெருமான் அதை கொடுக்கிறார், புறப்பற்று. ஏன்னா வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை தான் இதுக்கு உதாரணமா எடுத்துக்கணும். வள்ளல் பெருமான் வந்து தவம் பண்ணும்போது தனியா இருப்பார், மற்ற நேரங்கள் எல்லாம் மக்களுடைய கூட்டம் அவரை சூழ்ந்து கொண்டேதான் இருந்தது. கடைசி வரைக்கும் அவர் திருக்காப்பிட்டு கொள்ளுவது வரை சென்னையில் இருக்கும் பொழுதும், சென்னையிலிருந்து கிளம்பும் போது 40 பேர் வள்ளல் பெருமான் கூடவே போயிட்டாங்கன்னு கேள்வி வரல. அதனால் வள்ளல் பெருமான் எப்பொழுதுமே மக்கள் சூழவே இருந்து கொண்டிருந்தார். அவர் அதெல்லாம் ஐயோ இதெல்லாம் வேண்டாம், நான் அருள் அடைய போறேன், நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன், நான் ஞானத்தை அடைய போறேன், நான் முத்தேவி சித்தி அடைய போறேன், அதனால உங்ககிட்ட இருந்தால் நான் தள்ளி போகணும் அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை, அப்படி இருக்கவும் இல்லை. எப்பொழுதும் எல்லாருக்கூடையும் சூழ்ந்து இருந்துக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ, என்ன உதவி கேட்குறாங்களோ, என்ன அவங்களுக்கு பிரச்சனையோ எல்லாத்தையும் தீர்த்து வச்சுக்கிட்டு எல்லா உதவியும் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு கருணை நெஞ்சு, இரக்கமுறில் என் உயிரும் உறும் அப்படின்ற அளவுக்கு இரக்கமே வடிவாக வள்ளல் பெருமான் வாழ்ந்தவர். அவர் உதாரணமாக எடுத்துக்கணும்னா சங்கம் தொடங்கினார், சாலை அமைச்சார், சபை நிறுவினார், பாடசாலை அமைச்சார், பத்திரிகை தொடங்கினார், இது மாதிரி நிறைய வள்ளல் பெருமான் தொடங்கினார், நமக்காக நிறைய பண்ணார். ஆனால் எதுலையாவது அவர் தன்னை அதில் என்ன சொல்கிறது, அதை கமிட்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதில் போய் அவர் உட்காந்துக்கலை, எல்லாத்தையும் தொடங்கி மக்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருக்கிறார். தனக்கென்று எதையாவது அவர் பேரில் அவர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாரா? சாலை இருக்கு, சபை இருக்கு, சங்கம் இருக்கு, எதையாவது அவர் பேரில் அவர் பண்ணினாரா? இல்லை, எதையுமே அவர் பேரில் அவர் பண்ணிக்கல, எதுலையுமே அவர் லாக் ஆகலைன்னு சொல்லணும், எதுலையுமே அவர் கமிட் ஆகலை, எதுலையுமே அவர் தன்னை மாட்டிக்கவே வைக்கல, அவர் மாட்டிக்கல எதுலையுமே. எல்லாத்தையும் மக்களுக்காக ஆரம்பிக்கிறார், எல்லாமே மக்களுக்காக, மற்ற உயிரினங்கள் மேல அவ்வளவு கருணை, அவ்வளவு நேசம். அதனால்தான் அவருக்கு வந்து அந்த புறப்பற்று அகற்ற தொடங்காதே, மற்ற உயிரினங்கள் மேல வைக்கிற பற்று நம்ம அகற்றக்கூடாது. ஆனால் புலை அகப்பற்றை அறுக்க வேண்டும். அந்த அகப்பற்று நான் எனது அப்படிங்கிற அந்த சுயநலம் என்கின்றது நம்மிடையே இருந்து நம்மிலிருந்து அது நீங்க வேண்டும். இது நீங்குச்சுன்னா பற்றற்றான் பற்றினையே பற்றியிடல் வேண்டும், அது பற்றற்றால் அன்றி பலியாதால். நம்மளுடைய இந்த பற்றுகளை எல்லாம் நாம் அறுக்காத வரை அருட்பெரும் ஜோதி ஆண்டவனை நம்மால் பற்ற இயலாது, இறைவனை நம்மால் பற்ற இயலாது என்று கூறி, நம்மளுடைய அகப்பற்றை நாம் அறுத்து புறப்பற்றை வளர்த்து வாழ்ந்தோமே என்றால் நாம் அனைவருக்கும் இறப்பு என்பது இல்லை, இறப்பற்று நாம் வாழலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.